ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கர அண்ணையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வர என்னதான் வாழ்க்கையில் முயற்சி சென்றாலும் கால நேரங்கள் சரியா வரதில்லை அப்ப சரிவர கால நேரங்கள் செய்யறதுக்கு என்ன பண்ணனும் அதற்கான வழிமுறைகள் என்ன ஆம் நேரங்களே ஜெய் பிரத்யங்கர அன்னையின் தினசரி கால பூஜை முறைகள் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே இந்த மூல மந்திரத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்க சுவாமிகள் தாசாமிகள் இன்றைய நேரி நிகழ்ச்சிக்கு என்றும் போல வரவேற்கலாம் வணக்கம் சுவாமி வணக்கம்மா ஜெய் பிரத்யே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே குழந்தைகளுக்கு கல்விங்கிறது முகவும் முகவும் முக்கியமானதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா இன்றைய இளைய தலைமுறை தான் நாளைய எதிர்காலம் அப்ப நம்ம தினசரி ராகு கால பூஜை முறைகள் செய்து நிறைய பேர் வெற்றி கதைகளா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதில் அனுபவிச்சு நிறைய பேர் நம்ம நேர நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த குழந்தைக்கு கல்வி சரிவர அமையணும் என்னதான் முயற்சி பண்ணாலும் கல்வி அவருக்கு தலையில கூட ஏறுவதில்லை சூழ்நிலைகளும் அமைவதில்லை அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு தினசரி ராகு கால பூஜை முறைகள் எந்த முறையில எங்களுக்கு பயனளிக்கும் என்கிறத புதிய நேரம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கான வழிமுறைகளை சொல்லிடுங்க நிச்சயமாம்மா ராகுகால பூஜை என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஆன்மீக நெஞ்சங்களுக்கு மற்றும் சாமியே இல்லைன்றவங்களுக்கும் இந்த ராகுகால பூஜை என்பது ஒரு வரப்பிரசாதம் நம்பிக்கை இருந்தால் ராகுகால பூஜை செய்யலாம் நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் ஜெய்பிரத்திங்கிரே ஜெய் ஜெய்பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நம்பிக்கை தானாக வரும் இது நான் கண்ட உண்மை அடியார்களே அதற்கு நிறைய பேர் சாட்சி புரியுதுங்களா அப்போ இந்த ரவுகால பூஜை செய்து எத்தனையோ தாய்மார்கள் அதாவது தாய் தந்தைகள் போல் தாய் தந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வருத்தப்படுறது என்னென்னா என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி சரியாக இருந்தால் போதும் அதாவது ஒரு டிகிரி பாஸ் பண்ணால் போதும்னு நினைவான் பன்ன பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது ஒழுங்காக படிக்கலாம் ஒரு டிகிரியாவது இவன் தாண்டிட்டா போதும் அதனால் அவன் என்ன பண்ண போறான்றது அடுத்த விஷயம் ஆனால் அவன் ஒரு டிகிரி படிச்சுட்டா போதும் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க பிள்ளைகள் இந்த பத்தாவது ஒரு பாஸ் பண்ணிட்டா போதும் பன்னெண்டாவத பாஸ் பண்ணிட்டா போதும் எல்லா நிலையிலும் அவன் ஒழுங்காக படிக்கிறானோ இல்லையோ ஒரு ஒரு சப்ஜெக்ட் அவன் அந்த 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 அஞ்சாவது ஆறாவது பாஸ் பண்ணிட்டாவது வந்துட்டு போய் ஒரு கல்வியை கத்துக்கிட்டா போதும் அவனுக்கு அந்த கல்வி வந்துட்டா போதும் அதை எல்லாத்தையும் கடந்து வந்தா போதும்னு ஒவ்வொரு நிலையிலும் பிள்ளைகளை பெற்றவர்கள் ரொம்ப கலங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிள்ளைகளை ஹாஸ்டல்ல போடுறாங்க பிள்ளைகளை ரொம்ப தூரம் படிக்க அனுப்புறாங்க வெளிநாடுகளுக்கு கூட படிக்க அனுப்புறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன படிக்க அனுப்பிச்சாலும் அவங்களுக்கு வர்றது தானே வரும் நீங்கள் ஹாஸ்டலில் போட்டாலும் சட்டியில் இருந்தானே அகப்பையில் வரும்னு வாங்களேன் இங்கே இருக்கணும் இல்லையா அப்போ தானே அங்கே வரும் என்ன வாத்தியார்கள் சொல்லி கொடுத்தாலும் என்ன அந்த வாத்தியார்கள் டீச்சர் சொல்லித்தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லித்தர ஆசிரியர்கள் சொல்லித்தர விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போய் ஏறோன்னா இங்கே கொஞ்சம் நமக்கு இருக்கணும்ல அங்கே இருப்பதை எப்படி சரி செய்வது அதற்குன்னு ஏதாவது மூளையில் ஊசி போட முடியுமா கிடையாது அதற்குன்னு அன்னையின் நீங்கள் கால பூஜையை நீங்கள் தொடுங்க பிள்ளைகளை ஜெய்பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் ஜெய்பிரத்திங்கிறே என்று சொல்ல வைங்க அந்த பிள்ளைகளுக்கு அன்னையின் அனுகிரகத்தோடு மாற்றங்கள் நிகழும் இன்று எத்தனையோ பிள்ளைகள் இந்த பத்தாவது ரிசல்ட் வந்தோடனே பன்னெண்டாவது ரிசல்ட் வந்தோடனே எனக்கு நம்ம யூடியூப்ல கூட மெசேஜ் போடுறாங்க யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல போடுறாங்க என் பிள்ளை பாஸ் ஆக மாட்டேன்னு சொன்னாங்க சுவாமி ஆனா அவன் பாஸ் ஆயிட்டான் பள்ளிக்கூடத்துல அழைத்து சொல்றாங்க ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு முன்னாடி பத்தாவது எக்ஸாம் முன்னாடி இவன் பாஸ் ஆகிறதே கஷ்டம் எங்களை கேட்காதிங்கன்னு ஆனால் அன்னையோட அனுகிரகத்தோட பாஸ் ஆகிட்டான் சாமி இத்தனை மார்க் எடுத்திருக்கான் சாமி இது முழுக்க முழுக்க ஜெய்பிரத்திங்கிறாவுடைய அனுகிரகம் சாமின்றாங்க எங்கே எப்படி சொல்ல முடியும் அப்போ அந்த அன்னையின் ராகுகால பூஜையும் அங்கு வேலை செய்தா இல்லையா அந்த அந்த ராகுகால பூஜையில நீங்க பக்தியோடு நீங்கள் பூஜை செய்யுங்க அந்த பிள்ளைகளை பூஜை செய்கிற நேரத்தில் காலையில் போகும்போது பூஜை பண்ணிட்டு போக முடியாது சுவாமி அறையில் நம்ம அம்பாளுடைய படமும் குருவின் படத்தோடு சேர்த்து வச்சிருப்பீங்க இல்லையா விளக்கேத்துறதுலாம் அப்புறம் காலையில் எடுத்த உடனே நீங்க விளக்கேற்ற முடியாது ஜெய்ப்புறத்துறே ஜெய் ஜெய் ஒரு மூணு முறை நேரம் இருந்தா ஒரு ஒன்பது முறை இன்னும் நேரம் இருந்தா ஒரு இருபத்தேழு முறை சொல்லிட்டு போக சொல்லுங்க நிச்சயமாக இந்த ராகுகால பூஜை நீங்க வீட்டில் அப்புறமா பண்ணுங்க திங்கட்கிழமை மட்டும்தான் ஏழரை ஒம்போதுல வரும் மீதி எல்லா நேரத்துலேயும் மற்ற நேரங்களில் தான் வருது அப்போ நீங்கள் காலையிலே நான் வேலைக்கு போயிடுவோம் சாமி நான் கஷ்டம் வேலைக்கு போகிறதுனால ராவுகால் நேரத்தில் செய்ய காலை ஆறு டு ஏழு அல்லது அதிகாலை செய்யுங்க அஞ்சு டு ஆறு ஏதாவது ஒரு நேரம் தொடர்ந்து செய்யுங்க ரெண்டு அகில் தீபம் அம்பாலின் படம் எனக்கு பின்னாடி இருக்கிற அம்பாளின் படம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மூலஸ்தான அம்பாலின் படம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த படத்தை வைத்து குருவும் அம்பாளும் சேர்ந்த இந்த படத்தை வைத்து ராவுகால தீபம் ரெண்டு ஏத்தி நல்லெண்ணையில் ஏத்துங்க நல்ல எண்ணம் பிள்ளைகளுக்கு வரும் மண் தீபத்தில் ஏத்துங்க இந்த மண்ணில் வாழும் போதே நல்ல வண்ணம் வாழ மண் தீபம் ஏற்றுங்கள் எனக்கு வசதி இருக்கு தங்கத்தில் ஏத்துவேன் வெள்ளில ஏத்துவேன் நாங்க அம்பாள் எனக்கே சொல்ல நானே பண்றது அப்ப இந்த மண் தீபம் ஏற்றுங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் சிறிது தேன் விட்டு அந்த பேரிச்சம்பளத்தின் தேனையும் பிள்ளைகளை சாப்பிட வைங்க சில பிள்ளைகள் சாப்பிடாது நீங்க காலேஜ் படிக்கும்போது தான் பிள்ளைகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான் நீங்க எட்டாவது பத்தாவது எட்டாவது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜையில் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பூஜையில் பிள்ளைகளுக்கு மாற்றம் வரும் அந்த அந்த பேர் தேனும் பருகும் போது நிச்சயமாக அன்னையின் சக்தி அவர்களுள் சென்று ஜெய்பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் என்ற மந்திரத்தை சொல்லும் போது அவர்களுக்கு மாற்றங்கள் வந்தே தீரும் நிச்சயமாக அன்னை அவள் நல்ல புத்தியை கொடுத்து நல்ல படிப்பை கொடுத்து நீங்கள் கல்வி கேட்டிருக்கீங்க நல்ல படிப்பு கேட்டிருக்கீங்க நல்ல ஒழுக்கத்தோடு இப்போ படிப்பு இருக்கிறத விட ஒழுக்கமும் முக்கியம் என்னதான் கல்வி படிச்சாலும் ஒழுக்கம் இருக்கணும் இல்லையா அந்த ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர செய்வால் அன்னை ஜெய்புரத்து அந்த ராகுகால பூஜை உங்கள் வீட்டில் தொடங்குங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல கல்வியோடும் இருக்கணுமா உங்கள் வீட்டில் ராகுகால பூஜையை தொடங்குங்கள் ரொம்ப எளிமையான பூஜை இந்த பூஜை எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க நீங்க அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஆனா நீங்க வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி உங்கள் பெயரும் ஊரும் தெரிவித்து எனக்கு ராகுகால பூஜையின் விளக்கங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு விளக்கங்கள் வரும் நாங்களா உங்களுக்கு விளக்கங்கள் அனுப்ப மாட்டோம் அப்ப அந்த விளக்கங்களை கேட்டு பெறுவது உங்களுடைய முக்கியமாக நீங்க அதை செய்யணும் ஏன்னா நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் வராது போற்றி வராது நீங்க எதையாவது ஒரு போற்றியை பார்த்து படிச்சுட்டு இருப்பீங்க முறையில் நீங்க பண்ணுவீங்க படமே வைக்காம பூஜை பண்ணுவீங்க அது அந்த காலம் ஆரம்ப காலம் இன்றே பூஜை செய்யணும் இன்னைக்கு குருவாரம் படம் இல்லாமல் செய்யுங்க நாளை படத்தை வைங்க புரியுதுங்களா வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளை அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு உங்களுக்கு ஆயிரம் சந்தேகம் இருந்தால் அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கோங்க படத்தை வாங்கி மடியில் வச்சுக்கோங்க அம்மா வாங்க கூட்டுன்னு போங்க ஞாயிற்றுக்கிழமை போய் ராகு காலத்தில் நாலரா ராகு காலத்தில் ராகு பூஜை ஆரம்பிங்க பிள்ளைகளோட கூட்டமாக நம்மளுடைய வீட்டில் இருக்க அத்தனை பேர் நாலு பேராக இருக்கட்டும் பத்து பேராக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து ராகு பூஜை ஆரம்பிங்க இந்த பத்து பேர்லையோ நாலு பேர்லயோ யாராவது ஒருத்தர் தொடர்ந்து செய்ய முடியும் அம்மா இருப்பாங்க அம்மாவுக்கு மாதவிடாய் வந்தால் வேற யார் செய்யணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க காலையில் போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி பூஜை பண்ணிட்டு போ அதனால நீ குறைஞ்சு போயிட மாட்டேன் அதனால உனக்கு மாற்றம் வரும் அதனால உனக்கு ஏற்றம் வரும் நல்லது கெட்டது யாரும் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் தப்பான பிள்ளைகள் சொல்லி கொடுப்பா இந்த தாய் வந்து பேசுவா நீ கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு எழுதும் போது உனக்கு தெரியலனா இந்த தாய் உனக்கு ஸ்கிரீன் மாதிரி முன்னாடி காட்டுவா இது நடந்து இருக்கு இது சத்தியம் அதை பதிலாக பார்க்கின்றவர்கள் அனைவரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பாருங்கள் பூஜையை தொடங்குங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு கல்வியில் உயரச் செய்யுங்கள் சரியா

வேலைக்கும் போயிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் பாதக்கம்பளம் இருக்கிற இடத்துல அம்பாள் இருக்கான்றத நீங்க சொல்லிருக்கீங்க அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு என்ன தேவையோ கொடுப்பா தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வாங்க எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா முதல் சரியா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை சொல்றோமோ அத்தனை பேர் வீட்டுல விளக்கெறியும் போது நம்ம வீட்டுல என்றும் இருள் சூழவே சூழாதுமா நம்ம நல்லா இருக்கும் போது நாலு பேர் பூஜை பண்றவங்களுக்கு பாதக்கம்பளம் வாங்கி கொடுங்கம்மா சரியா கண்டிப்பா குருஜி நிறைய பேர் நான் சொல்லி அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க சந்தோஷம் சந்தோஷமா நல்லா இருக்குமா ஜெய்பீன் ஜெய் பிரதீன் ஜெய் பிரதீன் ஜெய்பிமா உங்களின் அழைப்புக்கு உங்களுக்கு நடந்த மகிமையில் இன்னும் பல பேருக்கு சொல்லுங்க நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றங்கள் ஏற்படும் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒழுக்கம் பத்தி சொல்லியிருந்தீங்க இந்த ஒழுக்கம்ங்கிறது அவனுடைய வாழ்க்கையில சரியா இருக்காங்க பெற்றோர்களால் எப்பவுமே பார்க்க முடியாது அப்ப ஜெய்பிரதீங்கிற அண்ணின் வழிபாட்டு மூலமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நிச்சயமா எத்தனையோ பேருக்குமா பிள்ளைகள் படிக்கும்போது கல்வி நிலையங்களிலே தப்பான விஷயங்கள்லாம் கிடைக்குது நான் அதை பதிவு பண்ண விரும்பலை ஆனால் இந்த மாதிரி நடந்தது எத்தனையோ பேர் இருக்கு அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து கலங்கும் போது சுவாமி இது மாதிரி இருக்கே அவங்களுக்கு ஒரு எளிமையான பூஜை நிறைய பேர் என்கிட்ட வந்து பேச முடியாது அவங்க அந்த பூஜையில் போய் அம்பாள்கிட்ட கலங்கும் போது பாதக்கமலம் வச்சு கலங்கும் போது ராகுகால பூஜையில் கலங்கும் போது காட்டி கொடுக்குறான் பாதகமலம் என்பது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க அப்ப அந்த காட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி காட்டி கொடுக்குறானா அந்த பிள்ளைகள் எந்த ரூபத்துல மறைத்தாலும் இந்த அன்னை உங்களிடம் இழுத்து வந்து அதை காட்டி கொடுக்குறான் அப்போ உங்கள் வீட்டில் அந்த சக்தியை நீங்கள் நிலைநாட்டணும் அந்த சக்தியை முதல் முதல் நிலைநாட்டுவதற்கு இந்த எளிய ராகுகால பூஜை என்பது மிக மிக அவசியமானது அந்த அவசியத்தை புதிதாக பார்க்கின்ற அடியார்களுக்கு உடனே புரியாது நான் பலகாலமாக ராகுகால பூஜையை பார்த்துக்கிட்டு வரேன் நீங்கள் டிவியில் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரேன் ஆனால் பூஜை மட்டும் பண்ணல சுவாமி ஆனால் பண்ணணும்னு தோணுச்சு சில பேருக்கு எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு விட்டுட்டோம் சுவாமி இப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்று பார்க்கின்ற எத்தனையோ பேராக இருந்தாலும் உலகம் முழுதும் யூடியூப்ல பார்த்தாலும் சரி இந்த நிகழ்ச்சி கண்ணில் பட்டால் முதலில் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பரத்திங்கிரே என்று சொல்ல ஆரம்பியுங்கள் அப்புறம் உங்களை அன்னை அவள் வழிநடத்துவாள் சரியா சுவாமி நீங்க எளிய முறையிலான ராகு கால பூஜை முறையை பத்தி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க அதை நம்ம ஒரு காணொலி மூலமா பாத்துட்டு வந்தா மக்களுக்கு இன்னும் நல்லா புரியும் சரிமா சுவாமி நம்ம இப்ப பார்க்க போற இந்த எளிய ராகு கால பூஜை முறைகள் சுவாமிகளால் வழங்கப்பட்டது இந்த எளிய முறையிலான ராகு கால பூஜை முறைகள் எப்படி செய்யணும்ங்கிறத காணொலி மூலமா பாத்துட்டு வந்தலாம் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே அதர்வன பத்ரக்காளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ தாச சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர் ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு முறை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி நெய்வேத்தியம் காட்டி கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும் இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும் ராககால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யவும் இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும் தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் இந்த ராககால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம் நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம் குறிப்பு பூஜைக்கு குருவும் அம்பாலும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும் வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும்

தீரும் இதுல சுவாமி பாதக்கமல பூஜை முறைகள்ங்கிறது அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போறோம் இதுல கல்வி ஒழுக்கத்துக்கு ராகுகால பூஜை முறையிலேயே ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கும் போது இன்னும் மேலும் வலுப்படுத்த பாதக்கமல பூஜை முறைகள் எந்த அளவுல சிறப்பாக அமையும்ங்கிறது நமது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய புதிய நேரர்களுக்காக சொல்லியிருங்க சுவாமி நிச்சயமா பாதக்கமல பூஜை என்பது அன்னைய அவள் நமக்கு ராகுகால பூஜைக்கு பின்பு பாதக்கமல பூஜை இரண்டாம் படி என்று கொடுத்திருக்காங்க பாத கமலத்தை கொடுத்து நமக்கு இப்போ ஒன்பது ஆண்டுகள் முடிந்து பத்தாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம் அப்ப பத்து ஆண்டுகள் உங்களோடு அது வளம் வந்து கொண்டு இருப்பதென்றால் அந்த பாத கமலத்தில் சிறப்பு இல்லாமல் வளம் வருமா யோசிச்சு பாருங்க பாத கமலம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்திருக்கும் பாருங்க எனக்கு முதல் முதல் வழங்கும் போது அன்னை அவள் கொடுத்தது நீ எடுத்து செல் அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றுவேன் நீ எடுத்து செல்லுன்னா அதை மட்டும்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பணிக்கு நமக்கு அன்னை அவள் உறுதுணையாக இருக்கு அவள் இல்லாமல் எதுவும் இல்லை புரியுதுங்களா அந்த பாத அன்னையின் சக்தி பரிபூர்ணமாக இருக்கிறது அப்ப ராகுகால பூஜையிலேயே உங்களுக்கு நன்மைகள் இவ்வளவு செய்கிறாலே அந்த ராகுகால பூஜை உணர்ந்தவர்கள் அனைவரும் பாத பெற வேண்டும் இப்பொழுது ராகுகால பூஜை செய்யாமலே நீங்கள் பாத பெறலாம் ஆனா இந்த பாத வாங்கி வைத்த உடனே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் என்று நீங்கள் கனவில் நினைத்து கொள்ளாதீர்கள் பாதகமலத்தை வைத்தால் நீங்கள் பக்தியோடு சிரத்தையோடு பூஜை செய்தால் நீங்கள் கனவில் நினைக்காததும் நடக்கும் பக்தி என்றது ஒரு முக்கியமான விஷயம் அதனால்தான் நம்ம பாடல பக்தியே பலம்னு கொடுத்திருப்போம் இன்னைக்கு ஒவ்வொரு நபர்களும் அந்த காலத்தில் அத்தனை பேரும் பக்தியோடு இருந்தால் அத்தனை பேரும் கோவிலுக்கு போனாங்க அந்த காலத்துல எத்தனை வியாதிகள் வந்துச்சு இவ்வளவு மருந்துகள் இருந்ததா ஆனா எப்படி வாழ்ந்தார்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனா ஒரு தீர்த்தம் துளசி தீர்த்தம் பக்தியில் அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்தாலே கிருமி போயிடுது ஒரு அம்மன் கோயிலுக்கு போனால் மஞ்சளால் கலந்த தீர்த்தம் புரியுதுங்களா அங்கே கொடுக்க பிரசாதங்கள் கொடுத்தால் கோயிலில் கொடுத்தா அந்த தீர்த்தங்களே இப்போ உனக்கு மருந்தாக மாறுது பக்தியோடு போனோம் இந்த கோயிலுக்கு போனால் இந்த தீர்த்தம் அந்த கோயில் இப்போ இந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரசாதம் இந்த பிரசாதம் நினச்சிட்டு போகிறான் தீர்த்தத்துலேயே அத்தனையும் தீர்த்து விடுகிறது அப்போ உங்களுக்கு பக்தி எவ்வளோ அழகாக வேலை செஞ்சிருக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் சரியாக வைத்திருக்கிறார்கள் அந்த ஆலயம் சென்று வந்தால் உனக்கு எல்லாமே நடக்கும் புரியுதுங்களா இப்போ அந்த அந்தந்த ஆலயத்துக்கு அப்பப்போ அந்தந்த மாதத்துக்கு ஒரு ஆலயம்ன்ற மாதிரி ஷெடியூல் போட்டுக்கிட்டு போகிறாங்க இந்த மாதம்னா இந்த சாமி இந்த மாதம்னா இந்த சாமி வெள்ளிக்கிழமைனா இந்த சாமி செவ்வாய்க்கிழமைனா இந்த சாமி கிழமைக்கு சாமி இல்லைங்க உங்களுக்கு சாமி நமக்கு குலசாமின் இருக்குது குலதெய்வம் இருக்கு ஆனால் ஜெய்பிரத்திங்கரா வழிபடுற அத்தனை பேரும் ஜெய்பிரத்திங்கிறாவே குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நான் சொல்லலைங்க அடியார்கள் சொன்னது அப்போ இந்த பாத கமலம் எந்த அளவு வேலை செய்யுது உங்களுக்கு இந்த பாதகமலத்தை வைத்து வழிபடும் போது பிள்ளைகளின் ஒழுக்கத்தை சரியான வழியில் எடுத்து செல்வார் நல்ல பாதையில் அழைத்து செல்வார் அவர்களுக்கு நல்ல பாதை வேண்டும் தாய் தந்தைகள் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கண்காணித்துக் கொண்டு இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் சிசிடிவி கேமரா போட்டு கண்காணிக்க முடியாது நீங்களும் உங்கள் கண்களையும் அவர்கள் மீது வைக்க முடியாது ஒரு கஷணத்தில் ஏமாத்தி விடுவார்கள் இன்று ஒரு நிமிடம் ஒரு க்ஷணத்தில் அனைத்தும் கையடக்க ஒரு காணொலியாக எல்லாமே வந்தது எதை கத்துக்கலாம் எதை வேணா கத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த சுற்று இந்த சூழ்நிலை மாற்றங்கள் கால சூழ்நிலை மாற்றம் அனைத்தையும் தெரியாதவர்களுக்கு அனைத்தும் கொடுத்து விடும் அப்ப அதிலிருந்து எப்படி தப்பிப்பது பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வத்தை கொடுங்க ஐயா எப்படி வேற எதுவும் கேட்கல பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வத்தை பேசும் தெய்வத்தை அவர்களோடு அனுப்பிவிடுங்கள் நம்மளை அழிக்கணும்னா எப்படி ஏவல் அனுச்சி விட்டு அழிச்சிடறான் இது அழிக்க இல்லை இது காக்க இந்த சக்தி இந்த சக்தியை பிள்ளைகளோடு கொடுத்து விடுங்கள் அந்த பிள்ளைகளை அந்த தெய்வம் உங்களுக்கு நல்ல பாதையில் அழைத்து செல்லும் அவர்களுக்கு அந்த தெய்வம் வருவதற்கு முக்கியமான மூல மந்திரமான ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்று சொல்லி கொடுங்கள் தாயும் தந்தையும் நீங்களும் சொல்லுங்கள் தாய் தந்தை செய்வதே பிள்ளைகள் செய்வார்கள் நீங்கள் சாமி கும்பிடலன்னா பிள்ளைகள் கும்பிட மாட்டாங்க நீங்கள் காலம் கடந்து புத்தி வந்து நீங்கள் சாமி கும்பிடும் போது பிள்ளைகள் உங்களை பார்த்து ஏளனம் செய்வார்கள் ஏன்னா நீங்கள் செய்யலை உலக காலமாக ஒரு வீட்டில் விலக்கேற்றுங்கள் காலை மாலை இருவேளை விளக்கேற்றுவது நமக்கு பழக்கம் ஒருவேளையாவது இப்பொழுது விளக்கேற்றுங்கள் அது ராகுகால நேரத்திலாவது ஏற்றுங்கள் அப்படி ஏற்றி உணர்ந்தவர்கள் பாத பெறுங்கள் அந்த பாத கமலத்தில் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்தணும் பார்த்துருப்பீங்க அந்த பாத கமலத்தில் அன்னையின் பாதத்துக்கில் தாமரை இருக்கும் அந்த தாமரைக்கும் பாதத்துக்கும் நடுவில் ஆறு வகையான அற்புத மூலிகைகள் உள்ளடக்கப்பட்டது சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமம் இப்பொழுது வளர்புறை அஷ்டமி ஹோமம் மூன்று ஹோமத்தின் பஸ்பங்கள் உள்ளடக்கப்பட்டது அதனால்தான் மலேசியா வெளிநாடுகள்லேருந்து சொல்லுவாங்க சாமி நீங்கள் பூஜை பண்ணும்போது யாகம் பண்ணும்போது எங்களுக்கு அந்த பாதகமலத்தில் இருந்து புகை வருகிறது விபூதி வருகிறது நான் கேட்பேன் ஏதாவது உடஞ்சி இடைஞ்சி போச்சா அப்படின்னு இல்லை சுவாமி அதில் ஒன்றும் வீடியோ ஃபோட்டோ யாருக்கு அனுப்பாதீங்க எனக்கு சொன்னதோடு சரி விட்டுருங்கன்னு பிரபலப்படுத்தாதீங்க உங்களுக்கு வருதா அந்த விபூதி எடுத்து வச்சுக்கோங்க சந்தோஷமாக இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த பாதகமலத்தில் கமலத்தில் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு புரியுதா அம்பாள் படத்தில் அந்த இப்ப படத்தில் குங்குமம் நல்லா பிரபலப்படுத்தாதீங்க உங்களோட வச்சுக்கோங்க நீங்க எடுத்து வச்சுக்கோங்க யாரையும் கூட்டணும் போது ஆனந்தமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இது நாலு பேருக்கு சொன்னா இன்னும் நடக்கும் அந்த போட்டோ வீடியோ காட்டலாம் அத காட்சி பொருளாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என் ஜெய்புலத்திங்கிரா பிடித்தில அந்த விக்கிரகம் யாகசாலையில் இருக்கிற அம்பாள் மூச்சு விட்ட காட்சி எங்கிட்ட இருக்கு ரெக்கார்ட் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் பேஸ்புக்லயே யூடியூப்லேயும் போல எதுக்கு எனக்கு தெரிஞ்ச போதும் அன்னைக்கு வந்து இருந்து பார்த்த அடியார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல அன் அன்னைக்கு பார்த்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நூற்றுக்கணக்கான அடியார்கள் இருந்தாங்க ராவுகால நேரம் அஷ்டமி தேபுரே அஷ்டமி ராவுகால கூட்டு வழிபாடு அன்று தெரியாது நான் ராகுகா தேபுரே அஷ்டமி ஹோமம் பண்ண போறேன்னு ஹோமம் நடந்தது அதுக்கப்புறம் அவள் என்ன நினைக்கின்றால் அது நடக்கும் அவள் நம்மளை வழி உங்கள் வீட்டில் அன்னையின் பாத கம்பளத்தை உங்கள் வீட்டில் அன்னை அவள் என்றும் நிலைத்திருப்பாள் அந்த பாதகமலத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு பள்ளிக்கு போக சொல்லுங்கள் பிள்ளைகள் நல்ல கல்வியோடு நல்ல ஒழுக்கத்தோடு பிள்ளைகள் இருப்பார்கள் பிள்ளைகளின் ஒழுக்க கேடு வரும்போது உங்களுக்கு காட்டி கொடுத்து நீங்களே தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டித்தால் போதும் தண்டித்தால் எதுவும் மாறாது கண்டியுங்கள் நல்ல முறையில் கண்டியுங்கள் அன்னை அவள் இருக்கின்றாள் உன்னை நல்ல வழிபடுத்துவாள் பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகளிடம் பேசுங்கள் நீ ஜெய்படுத்துங்கிறே ஜெய் ஜெய்படுத்துறே சொல்லு அதுக்கப்புறம் புக்கை எடுத்து படி கிழக்கு முகமாக பார்த்து உட்காந்து படிமா ஜெய்புரத்திங்கிறே ஜெய் ஜெய்புரத்திங்கிறே என்று கும்பிட்டு விட்டு படி உனக்கு நல்லா படிப்பு வரும் சொல்லுங்க நல்ல படிப்பு வரும் பிள்ளைகளுக்கு சுற்று சூழ்நிலைகள்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்று ஒரு சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும் அந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பார்கள் உலகமெங்கும் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் உலகமெங்கும் பார்க்கக்கூடிய தாய் தந்தைகள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அனைத்து தாய் தந்தையர்களும் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும் தான் நினைப்போம் பிள்ளைகள் நல்ல கல்வி படிக்கணும் தான் நினைப்போம் எந்த தாய் தந்தையரையும் பிள்ளைகள் படிக்க வேண்டாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டாம்னு சொல்ல போறதில்லை அப்ப நீங்க இந்த பிள்ளைகளுக்கு இது சொத்தா கொடுங்க ராகு கால பூஜையை கொடுத்தது போல் பாதகமலத்தை வீட்டில் வாங்கி வைங்க நான் ராகு கால பூஜை பண்ணாமலே பாதக்கம்பளம் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் பாதகமலத்தை வாங்கி வீட்டில் வைங்க வாங்கும் போதே அந்த பாதகமலத்தை பெறுவது எப்படின்னு அலுவலகத்தில் நம்பர்ல வாட்ஸ்அப்ல கேளுங்க உலகத்தில் எந்த மொழியில இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க உங்களுக்கு அழைப்பு வரும் தெரிந்து கொண்டு பாதகமலத்தை நேரடியாக ஒவ்வொரு அமாவாசையிலும் கொடுக்கின்றோம் புரியுதுங்களா இப்ப எப்போ வேணாலும் பதிவு செய்துக்கலாம் நீங்கள் பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு எப்ப தரணும் உங்களுக்கு தகவல் சொல்லும் அந்த பாதகமலத்தை வீட்டில் வைக்கும் போது இரண்டாம் படியான அன்னை ஜெய்புரத்திங்கிராவிடம் நீங்கள் நெருங்குகின்றீர்கள் பாதகமலத்தோடு சிம்மோகோசம் ப்ரொடெக்டர் தயத்து மற்றும் அந்த பிரபஞ்ச சக்தி எண்ணெய் பிரபஞ்ச சக்தி போடி சர்வமங்கள எண்ணெய் அனைத்தும் ஒரு செட்டாக கொடுக்கறாங்க முடிந்தால் அது தனிப்பட்ட முறையில் என்னிடம் வந்து அன்னையின் பாதகமலத்தை ராவு கால பூஜையும் எப்படி செய்யணும்னு தெரிந்து கொண்டு ராவுகால பூஜையும் பாதகமல பூஜையும் சேற்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஒரு மொத்தமா மொத்தமாக அந்த வந்து வாங்கும்போது ஒரே அடியாக பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தும் புரியுது அப்படி பெற்றுக்கொள்ளும்போது அதுக்குன்னு தனியை நேரம் ஒதுக்கி நம்ம சேலையூர் அலுவலகம் மற்றும் நமது டிநகர் அலுவலகத்தில் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து பெறுவர்களுக்கு காணொலி மூலமாக என்னிடம் நீங்கள் பேச முடியும் ஆலோசனை கிடையாது இது அன்னையிடம் எப்படி நீங்கள் நெருங்குவது பூஜையின் மூலம் எப்படி நீங்கள் வெற்றி பெறுவது அன்னையை எப்படி இன்னும் நெருங்கி போவது அத்தனையும் சொல்லித்தருவேன் அது உங்கள் ஒருவருக்காக அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த முறையில் பெற முயற்சி செய்யுங்கள் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பெற உடனே முடியாது சுவாமி நான் பாத கமலம் மட்டும் பெற முடியும்னா அந்த பாத கமலத்தை மட்டும் பெற முயற்சி செய்யுங்கள் அந்த பாதக்கமலம் பிள்ளைகள் ஒழுக்கம் பிள்ளைகளின் கல்வி நல்ல பாதையில் அழைத்து செல்வாள் தவறான பாதைக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய தாய் ஆனால் இதை பாத கமலத்தை வாங்கி வைற்றால் போதாது பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்தால் மாற்றம் வரும் வைத்தால் மாறும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் பாதகமலம் தயவு செய்து பெறாதீர்கள் பாதகமலத்தை வைத்து அன்னையை நம்பிக்கையோடு பூஜை செய்து அம்மா காப்பாத்து கூடவே சொன்னா நிச்சயமா உங்களை சத்தியமாக காப்பாற்றும் அன்னை அவள் ஜெய்பிரத்திங்கிறா தாயாக வருபவளை போற்றி ஒரு தாயாக இருந்து ஒரு இல்லத்தை எப்படி வழி நடத்துகின்றார் என்று நமது அடியார்களை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் சரியா வெளிநாட்டுல இருப்பவங்க வெளியூர்ல இருப்பவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க புதிய அடியார்கள் அனைவருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் பாதக்கமலத்தில் அழகான முறையில விவரத்துக் கொள்வாங்க பார்த்துட்டு பேர் சொல்லுங்க

நீங்கள் நம்ம ராகுகால பூஜை செய்ய முடியுமான் என்பதை சிந்தித்து பாருங்கள் செய்யணும் அவசியம் சரியா அந்த ராகுகால பூஜை செய்யும் போது உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தருவா அதை இப்ப சொல்றேன் கூட சேர்ந்து சொல்லுங்க ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் 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 பிரத்திங்கிரே நல்ல மந்திரம் வருது அம்பால புடிங்க உடுமலைப்பேட்டையில் இருக்கீங்க முடிஞ்சா நாளைக்கு அஷ்டமி நடுசி ஓமத்துல வந்து இந்த கடன் பிரச்சனை மனசுக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைகள் தீர அன்னையின் மண்ணை மிதிங்க நடுநிசி நடுநிசிவோமத்தில் வந்து நிச்சயமாக மாற்றம் வரும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும் ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க அம்மா கூடவே இருமா வழிநடத்துமான்னு சொல்லிட்டு முடிந்தால் இன்று ராவுகால பூஜை வீட்டில் ஆரம்பிங்க முடியலன்னா பீடத்துக்கு வந்த மண்ணை மிதித்துக்கொண்டு அன்னையை அழைத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிங்க நிச்சயமாக மூன்று மாதத்துக்குள் அந்த கடன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வுக்கான வழி கிடைக்கும் நல்லா இருங்க நிச்சயமா உங்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அஷ்டமி இதுல கலந்து கொள்வதனால் என்ன சிறப்பு மற்றும் இதுல இருக்கக்கூடிய மிளகாய் சங்கல்பம் இதை யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதன் சிறப்பும் என்ன சுவாமி நிச்சயமா முதல்ல அஷ்டமி நடுநிசி ஹோமத்தின் சிறப்பு அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது வாழ்க்கையில தேயிரையில் நடக்குது நம்ம இந்த வாழ்க்கையில எல்லாமே தேய்ந்து போகணும்னு என்ன நினைப்போம் கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் கவலைகள் தேய்ந்து போகணும் குறைகள் இல்லாத வாழ்வு இருக்கணும் எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டிய ஒரே ஹோமம் அஷ்டமி நடுநிசி ஹோமம் தேயிரை அஷ்டமி நடுநிசியில் நடப்பது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் முடிச்சுட்டு இருப்போம் எப்படி எல்லாரும் தூங்குறோம் நம்ம மட்டும் முழிச்சிருக்கும் போது தெய்வம் நம்மள திரும்பி பார்க்காம பார்க்காதா கண்டிப்பா எல்லாரும் உலகமே தூங்கும் போது ராத்திரில எதுக்கு ஹோமம் பண்றான் தெய்வம் திரும்பி பார்க்கமா பார்க்காதா அப்ப அந்த அன்னையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஹோமம் இந்த அஷ்டமி அஷ்டமியின் ஹோமம் அப்ப அவன் நம்மளை திரும்பி பார்த்தா அவள் கண் பார்வை நம் மீது பட்டால் போதாதான் நம் பிரச்சனை தீராதா தீருமா தீராதா அந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட எண்ணற்ற அடியார்கள் பயன்பெற்றிருக்காங்க நான் எல்லாரும் வாங்க இப்ப அந்த ஹோமத்தில் நுழைவு கட்டணமே போட்டுன்னுலாமா அப்படின்னு யோசிச்சு வந்தா யாரும் அமைதியா இருக்க மாட்டேன்றாங்க தயவு செய்து வருகின்றவர்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் அழைத்து வருகின்றவர்கள் கூட்டம் வேண்டாம் அழைத்து வருகின்றவர்களுக்கு பக்தி வேண்டும் நீங்கள் அழைத்து வந்ததினால் உங்களுக்கு அந்த உங்களுக்கு வர வேண்டிய பக்தி போயிடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இது அன்னை அவள் உரைக்க சொல்லி இருக்கின்றால் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க நான் பஸ்ல வந்த சுவாமி நான் ஐம்பது பேரை கூட்டிட்டு வந்தேன் இருபத்தஞ்சு பேரை கூட்டிட்டு வந்தேன் முப்பது பேரை கூட்டிட்டு வந்த எத்தனை பேருக்கு அன்னையை சக்தியை புரிய வச்சிருக்கேன் எத்தனை பேருக்கு அன்னையின் படத்தை இங்கே இருந்து எடுத்துன்னு போய் அவளை கூட்டின்னு போய் வீட்டில் ராவுகால பூஜை பண்ண வச்சிருக்கேன் அதுதான் நமக்கு தேவை இத்தனை பேர் கூட்டின்னு வந்து என்ன பிரயோஜனம் அழைத்து வருவது முக்கியமில்லை அழைத்து வந்த அத்தனை பேரும் அமைதியாக இருப்பது முக்கியம் அந்த யாகத்தில் அமைதியாக இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நடந்திருக்கும் மாற்றங்கள் நம்ம வந்திருக்கோம் நம்ம கூட்டணு வந்திருக்கோம் நமக்கு மாற்றம் இல்லை கூட வந்து அமைதியா இருந்து கவனிச்சிருக்கேன் ஏன்னா அவனுக்கு புதிதாக பார்க்கறான் அந்த யாகத்தை புதிதாக பார்க்குறான் ஒரு பிரமிப்பாக பார்க்குறான் அவன் அப்படியே அமைதியாக பிரமிச்சு போய் அந்த போற்றியை சொல்கிறான் பிரமிச்சு போய் இருக்கிறம் கூப்பினா கையெடுத்து கும்பிட்றான் அன்றே அவனுக்கு அந் அடுத்த அஷ்டமிக்குள்ளே மாற்றம் வந்து வெளிநாடு போயிடுறான் அடுத்த அஷ்டமிக்குள்ளே மாற்றம் வந்து வேலை கிடைச்சிருது குழந்தை பாக்கியம் உருவாகிடு அத்தனையும் புதிதாக வந்தவருக்கு நடக்குது அதனால புதிதாக யாரும் வராதிங்கன்னு சொல்ல வாங்க பக்தியோடு இருங்க சிரத்தையா அம்பால வேண்டுங்க அந்த அக்னியில அம்பால பாருங்க ரெண்டு அம்பாள் இருக்கா பாக்கிறதுக்கும் கேக்கிறதுக்கும் நிறைய இருக்கு கவலை அங்க சொல்லுங்க கண்டத பேசாதீங்க சிந்தனையில் அவளை வைங்க புத்தியில் அவளை வைங்க புதிதா வந்தவர்களும் அவளை அழைத்துட்டு போங்க நிச்சயமா உங்களுக்கு மாற்றம் வரும் ஏமாற்றம் சத்தியமாக வராது அந்த மண்ணை மிதித்தால் இந்த மண்ணில் நாம் வாழ என்னென்ன தீமைகள் இருக்கோ அத்தனையும் அவள் பாதத்தில் போட்டு மிதித்து விட்டு நம்மளை நல்லபடியாக அனுப்புவா இப்போ நீங்க கேட்டீங்க ரெண்டாவது மிளகாய் சங்கல்பம் ஏற்கனவே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கு எனக்கு அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இல்ல நிறைய பிரச்சனை இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு வம்பு வழக்கு இருக்கு எனக்கு நிறைய எதிரி இருக்கு கந்திருஷ்டி இருக்கு என்னுடைய ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் சொல்லியிருக்காங்க இது அத்தனையும் விலகணும் அப்படின்னா ஒரு முறை மிளகாய் சங்கல்பம் செய்யுங்க உங்களால் முடிந்தால் தொடர்ந்து செய்யுங்க பதினோரு மாதம் செய்வது சிறப்பு எல்லாராலையும் தொடர்ந்து செய்ய முடியாது ஒரு மாதம் செய்ய தீர்ந்து அதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னொரு மாதம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை செய்யுங்க இது உங்கள் விருப்பம் என்னால மிளகாய் சங்கல்பம் செய்யும் போது அந்த மிளகாயில உங்களுக்கு ஒரு வெத்தலை கொடுப்போம் அதுதான் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதிடுறீங்க ஐயா நீங்கள் எழுதுவது உங்கள் விருப்பம் நான் போடும்போது சொல்லுவோம் அம்மா இதை எழுது என்ன வேணா எழுதியிருப்பாங்க பார்த்து நல்லதை செய்யுமான்னு சொல்லணும் எது நல்லதோ அதை செய்த யாகத்துல செலுத்துற அந்த மிளகாய் போடும்போது எத்தனை நெடி வரும் ஒரு ரெண்டு மிளகாய கிள்ளி போடும்போது எத்தனை நெடி நெடி வரும் அந்த இடத்துல ஒரு வராது அந்த மிளகாயை கிலோ போடுறது முக்கியம் மூவாயிரம் கிலோ யாகம் நடக்குது எத்தனை கிலோ போடுறது முக்கியம் மிளகாய் கொஞ்சம் போடணுமோ அவ்வளவுதான் போடணும் புரியுதா அதனால அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூடையில மிளகாய் கொடுப்போம் அந்த மிளகாய் நீங்க யாரும் மிளகாய் கொண்டுட்டு வர வேண்டாம் வாங்குவதில்லை நீங்க மிளகாயை மட்டும் எடுத்துன்னு வருவதை தவிர்த்து விடுங்கள் அந்த மிளகாயை போட்டுட்டு உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை எழுதிருக்கோ அத்தனைக்கும் வழி கிடைக்கும் அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ஒருத்தருக்கு வெளிநாட்டில் இருக்காரு மனைவியே எதிரியாக இருந்தா ஒரே ஒரு மிளகாய் செங்கல் புரிஞ்ச மனைவியே இல்லை சாட்சி இருக்கு பிரான்ஸ்ல புரியுதா இதெல்லாம் நம்ம வெளியில சொல்ல முடியாது ஐயோ சுவாமி மிளகாய் சங்கல் முடிஞ்சா மனைவியே காலியா உனக்கு எதிரியா இருந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது உனக்கு யார் எதிரின்னு தாய் சொல்லுவா புரியுதா அப்ப அந்த மாதிரி எதிரிய வச்சுக்கிட்டு கணவன் மனைவியே ஒருத்த எதிரியா வச்சுக்கிட்டு நீ எப்படி வாழ்வே திருத்த முடியும்னா திருத்துவா அழிக்கணும்னு நினைச்சா அழிப்பா அதை அவகிட்ட விட்டுரு நீ அழிக்க வேண்டாத நடந்த உண்மை நான் பதறிட்டேன் அம்மா எப்படியும் செய்வியா அந்த மனைவி அவங்க வீட்டுக்குள்ள அத்தனையும் வச்சுக்கிட்டு அவருக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருந்தா மூணே மாதம் இன்று வரை தொடர்ந்து மிளகாய் சங்கல் போய் செஞ்சுக்கிட்டு நல்லதோ கெட்டதோ சாமி என் வாழ்க்கையே மாத்துச்சு தொடர்ந்து செய்வேன் சாமி

கிளம்பும் போது ரெடி பண்றதுக்கு கொடுக்கும்போது ஒன்றும் வேண்டாம் இன்று வரை எந்த நாட்டுக்கும் போல வெளிநாடு போனா இன்னைக்கு வரைக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கோயில் கட்டுறதுக்கு அத்தனை இதையும் கொண்டு வந்துடலாம் எல்லாத்துக்கும் வழி இருக்கு வேண்டாம்னு அவள் சொன்னால் பணமா அவளானா அவதாமா அவதான் நம்மளை காப்பாற்றுவா அப்படிப்பட்ட சக்தி உங்கள் வீட்டில் இருந்து வழி நடத்துவாள் அந்த சக்தியை புரிந்து கொள்ள முதல் முதலில் வந்து இந்த தேபுர அஷ்டமி நடுங்க சிவமத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் பயணங்கள் மாறும் காட்சிகள் மாறும் அனைத்தும் மாறும் ஏழையா இருக்கிறவன் நீ கோடை சொன்னா மாறுவ நீ அவகிட்ட உன் மனசை கொடு நீ வந்த உடனே எதுவும் கோயிலுக்கு செய்வானா நீ நல்லா இருக்கும்போது செய்ப்பா நீ இப்ப வந்து அவளை கூட்டனு போ இப்போ வந்து உன் பிரச்சனையை தீர்த்துக்கோ அது நாளைக்கு இருக்கு அந்த நாள் ஆனா பக்தியோட வாங்க வரும்போது ஒரே ஒரு நுழைவட்டை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அந்த நுழைவட்டை இல்லாதவர்கள் தயவு செய்து அனுமதி இல்லை அதை மட்டும் கண்டிப்பாக வச்சுக்கும் ஒரு முறை தான் அந்த நோயை ஒரு முறை தான் அதை மட்டும் கண்டிப்போடு வச்சுக்கோ சில பேருக்கு வருத்தங்கள் இருக்கும் அம்மா ஒரு நல்லது செய்யும்போது நாலு பேருக்கு வருத்தம் வரும் நூறு பேருக்கு நல்லது வரும் புரியுதா அது ஏன் எதுக்குன்னு அன்னை அவள் சொன்னதுனால நான் செய்யறேன் நாளைக்கு இது வேணா தூக்கி போட்டுனா தூக்கி போட்டுருவேன் என்னை இயக்குவது அவள் எமை இயக்கும் இயக்கம் நீயே நான் வியக்கும் வியப்பம் அவளே வேற எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு வியப்பா தெரியாது ஏன்னா இவ்வொரு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தின் நாயகி என்னோடு இருக்கின்றால் எனக்கு அந்த ராகுகால பூஜையை கொடுத்து உலகம் முழுதும் எடுத்து சொல்ல என்னை தேர்ந்தெடுத்திருக்கான் போது ஒவ்வொரு நாளும் ஆனந்த கண்ணீர் தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்ன தவம் செய்தேன் என்ன புண்ணியம் செய்தேன் அம்மா உன்னை பரப்ப உன் புகழை பரப்ப புரியுதா அப்படிப்பட்ட அன்னையின் அஷ்டமி நடுநீசிவோமம் நாளை நடைபெற இருக்கிறது அந்த அஷ்டமி நடுநீசிவோமத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் மிளகாய் சங்கல்பம் முடியாதவர்கள் குடும்ப சங்கல்பம் செங்கு உங்களுடைய கோரிக்கையை வைக்கிற முறைதான் சங்கல்பங்கள் அதில் முடிந்தவர்கள் மிளகாய் பிரச்சனை அதிகமாக இருப்பவர்கள் அவசியம் மிளகாய் சங்கல்பம் தொடர்ந்து செய்யுங்க உங்கள் விருப்பம் முடியாதவர்கள் குடும்ப சங்கல்பம் அதுவும் செய்ய முடியாதவர்கள் நுழைவேட்டை பெற்றுக்கொண்டு ஒரு முறை இரட்டை பெற்றால் அனைத்து ஓமத்துக்கும் அனுமதினு வச்சுருக்கோம் உள்ளே வந்து உட்காந்து வேண்டுங்க உங்கள் கஷ்டங்கள் அத்தனை கஷ்டங்களும் தவிடுபுடியாக சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க சக்தி மற்றும் மிளகாய் சங்கல்பத்தோட வலிமை முறையில எடுத்துருக்கீங்க நாளைக்கு நடக்க போது அனைவருமே கண்டு மகிழ்வாங்க அதோட பலனையும் பெறுவாங்க சுவாமி ஒரு அடியார் இருக்காங்க வணக்கம் ஜெய்பிரத்யா நேரம் பேர் சொல்லுங்க சுவாமிகிட்ட பேசுங்கம்மா சொல்லுங்கம்மா ஜெய் பிரதி ஒரு வாழகு குருவே துணை குருஜி நான் நாலு வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ராகுகால பூஜை தான் குருஜி ஆரம்பிச்சேன் அப்ப ரொம்ப கடன் பிரச்சனை ராகுகால பூஜை பண்ண ஆரம்பிச்சு கடன் பிரச்சனை போச்சு ஒண்ணுமே நிறைய கடன் வீட்டுக்குள்ள கடவுள் தப்பால் போட்டுட்டு யாரும் தெரியாத அளவுக்கு தொழிஞ்சு இருக்கிற மாதிரிலாம் இருந்தேன் குருஜி அவ்வளவு ஒரு கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை போச்சு

குருஜி ஒன்னோலமா அம்மா பாத்துப்பா ஹோமத்துக்கு வரும்போது சொல்லிருப்பீங்க இல்லையா ஆமா ஆமா குருஜி அதுக்கு அப்புறம் இப்ப குடி விட்டு மூணு வருஷம் ஆகுது குருஜி சுத்தமா குடிக்கதே இல்ல சரி சரி சரிமா அப்புறம் என் மச்சனோட கல்யாணம் ஆகல குருஜி ரெண்டு நாள் பாத்துட்டு இருந்தோம் சரிம்மா அதுவும் அம்மா பாத்துக்கமத்துல எழுதி வச்சேன் நீ எது நல்லதோ அத செய்யுமா அப்படின்னு தான் வேண்டாம் குருஜி ம்

பார்க்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு வீட்லயும் ராவுகால பூஜை செய்வாங்க அந்த ராவுகால பூஜை ஒவ்வொரு வீட்லயும் விளக்கெறியும் போது நம்ம வீட்லயும் நம் வம்சம் இருக்கும் வரை நம் தலைமுறை இருக்கும் வரை இருள் சூழவே சூழாது அன்னையின் அனுகிரகம் இருந்து கொண்டே இருக்குமா சரியா நல்லா இருக்குமா ஜெய்பிரா உங்களோட வந்து ஆலோசனை எடுத்துட்டு எல்லாரும் அப்படியே உணர்ந்த மகிமைகளை எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்படும் ராகு கால பூஜை முறை பாதக்கமல பூஜை முறைகளை செய்து உணர்ந்த மகிமைகளை தொகுப்பு எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் நேர்களை ராகுகால பூஜை முறைகள் பாட் மற்றும் பாதக்கமல பூஜை முறைகள் பற்றிய தொகுப்பு இதோ ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா வேதத்தின் தலைவி இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா உலகத்திலேயே முதன் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்திச் செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக ஒரு குருவாக ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் மகா சக்தி படைத்த ஆறு கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் உங்கள் வாழ்வில் ஒளி பெற நலம் பெற வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து ஜெய் பிரத்யங்கரா கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் நன்றாக குருவாக குருவே துணை ஜெய் ப்ரித்திங்கிரே ஜெய் ஜெய் பிரித்திங்கிரே என் பேர் தீபிகா நான் மயிலாடுதுறையிலிருந்து வரேன் நாங்க வந்து எட்டு வருஷமா பாதக்கம்மலை பூஜையும் ராகுவல பூஜையும் பண்ணிட்டு இருக்கோம் நான் போன வருஷம் தான் நான் டுவெல்த் முடிச்சேன் டுவெல்த் முடிச்சிட்டு எனக்கு வந்து இசிஇல இன்ஜினியரிங்ல எனக்கு இசிஇ படிக்கணும்னு ஆசை என்னோட ஃபேமிலி படிக்க முடியாது அதுக்கான பணம் கட்டுறதுக்கான வசதி இது இல்லை அப்பதான் வந்து ஒருத்தவங்க மூலயமா எனக்கு வந்து பவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க நான் அப்ளை பண்ணிருந்தேன் ஆனா அதுல இருந்து எனக்கு யாருமே எந்த ஒரு இதுமே எனக்கு கூப்பிடவே இல்ல அப்ப வந்து நான் வந்து அஹ் சௌரமங்களா என்னை வந்து நான் விளக்கேத்தி நான் அம்மாட்ட அழுதேன் எனக்கு இந்த மாதிரி பவுண்டேஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அப்ப பூஜையை முடிச்சுட்டு உடனே வந்து வெளில வந்தப்ப எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி மாதிரி ஃபவுண்டேஷனை நீ செலக்ட் ஆயிட்ட நீ சென்னையில் வந்து ஃபேஸ் இன்ட்ரிவியூ பண்ணி வா அப்படின்னு சொன்னிருந்தாங்க நான் ஃபேஸ் இன்ட்ரிவியூவும் அட்டன்ட் பண்ணி அதுலயும் நான் செலக்ட் ஆயிட்டேன் இப்போ இப்போ வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே நான் கட்டாம நான் வந்து இப்ப நான் ஃப்ரீயா படிக்கிறேன் இதுக்கான காரணம் அம்பாளும் குருஜியும் தான் என்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய பசங்க வந்து படிக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஃபீஸ் கட்ட முடியாம இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து அம்பால நினைச்சிட்டு இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா என்ன மாரியும் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் பூஜையை கொடுத்ததுக்கு குருஜிக்கு கோடான கோடி நன்றி ஜெய் பிரித்திங்கரே ஜெய் ஜெய் பிரித்திங்கரே ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யா நடுநிசி ஹோமம் வரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜூலை நான்காம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவரவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ராகுகால பூஜை முறைகள் மற்றும் பாதக்கமல பூஜை முறைகள் இதனை செய்து உணர்ந்த மகிமைகளை தொகுப்பாளாக பார்த்தோம் இது போன்ற மகிமைகளை நீங்களும் சொல்லணும் உங்களுடைய பதிவுகளையும் பதிவாக நம்ம எடுத்துக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா எழுதிகளுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதற்கான என்ன நான் சொல்லிடுறேன் ஒன்பது இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க பதிவு பண்ணலாம் மேலும் நேரலை நீங்கள் இந்த மகிமை பற்றி நீங்க பதிவு பண்ணணும்னு சொன்னா அதற்கான கால் நீங்க பண்ணலாம் தொடர்ந்து

யாராக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த அன்னையின் சக்தியை புரிந்து கொண்டால் ஏன்னா ராகுகால பூஜையின் மூலமாக பல மாற்றங்கள் பாதகமல பூஜையின் மூலமாக பல மாற்றங்கள் இப்போ நம்ம கல்வியை பற்றி பேசிட்டோம் ஒழுக்கத்தை பற்றி பேசணும் ஒரு பெண் மகிமை பேசுகிறா பாருங்கள் பன்னெண்டாவது படிச்சுட்டு கேட்கும்போதே கண் கலங்குது சர்வமங்கள எண்ணையை விட்டு விளக்கேற்றி இருபது நிமிடம் வேண்டிக் கொண்டால் என்ன கேட்டாங்களோ அதே கிடைச்சி அதை அதை அவள் என்ன கேட்குற அங்கேருந்து கூப்பிடணும் வேண்டாம் கூப்பிட்டாங்க கிடைச்சிருச்சு நினைத்ததை அடைய என்ன இருக்கு நினைத்ததை ரவுகால பூஜை இருக்கு எப்பொழுதும் தாயே நம் கூட இருக்க பாதகமல பூஜை இருக்கு ஆனா இந்த பூஜைகள் எதுவுமே நான் செய்ய முடியாது எனக்கு வேற என்ன இருக்குன்னா பரிகாரம் எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்க முடியுமா எங்கயோ போயிட்டு இருப்பாங்க நினைக்க வேணா செய்ய முடியும் ஜெய்புறத்திங்கரே ஜெய் ஜெய் சொல்ல முடியும் எதுவுமே செய்ய முடியாதவர்களுக்கும் பரிகாரம் ராவுல பூஜை பாதகமல பூஜை செய்தவர்கள் அன்னையை நித்தமும் கெதி என்று இருப்பவர்களுக்கும் பரிகாரம் நம்ம எல்லா பூஜையும் செஞ்சிட்டு இருப்போம் ஆனால் சில நன்மைகள் நடக்காது நம் வினைப்பயன் அந்த வினைப்பயனை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த பரிகாரம் அன்னை அவள் நமக்கு கொடுத்திருக்கா அவள் எது செய்தாலும் நன்மை என்று எனக்கு தெரியும் நம் அடியாரர்களுக்கும் தெரியும் புதிதாக பார்க்கின்றவர்களுக்கு புரியவில்லை என்றால் ரவுகால பூஜை செஞ்சுக்கிட்டு பாதகமல பூஜை செஞ்சுட்டு உணர்ந்து நீங்க பரிகாரத்தை பத்தி கேளுங்க அவளே செய்ய சொல்வா எண்ணற்ற அடியார்களுக்கு அவளே போய் ஆலோசனையேடு பரிகாரம் செய்யணும் அவளையே அனுப்புறாள் எப்படி எத்தனை அடியார்கள் பேசியிருக்காங்க எப்படி அது அவர் சொல்கிறது அவளுக்காக நம்ம பரிகாரமே பேசாமல் டிவி நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியை நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சியை ஒரு ஆண்டு நடத்தணும் ஆனால் அம்பாள் நிச்சயமாக திருப்பி பேசுன்னு சொன்னால சென்ற ஆண்டுலேருந்து அவன் பேசிட்டான் புரியுதுங்களா இந்த பரிகாரம் என்னும் விஷயம் வந்து வாழ்க்கையில் நிரந்தர தீர்வு இலக்கை அடைய பரிகாரம் வியாதி மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் வியாதி ஆப்ரேஷன் இல்லாம மருந்து இல்லாம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அதுக்காக நான் மருத்துவத்தை குறை சொல்ல எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்புறமா ஹாஸ்பிட்டல் போங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளை நம்பியவர்கள் அன்னையை நம்பியவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி கேன்சர் பேஷண்ட் கியூர் ஆயிருக்காங்க குழந்தையே பிறக்காதுன்னு உங்களுக்கு ரெட்ட குழந்தை கொடுத்துருக்கா பரிகாரத்தின் மூலமாக கால பூஜையின் மூலமாகவும் கொடுத்துருக்கா இல்லைன்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில கிடைக்குமா எல்லாருக்கும் ஒரே முறையில் கிடைக்கும்னா அவங்களுடைய வினைப்பயன் வேறையா இருக்கே புரியுதா அப்போ அந்த வினைப்பயன் வேறையா இருக்கும்போது ஒரே வீட்டில் தாய் தந்தைகள் இருக்காங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க எல்லா கூட பிறந்தவங்களும் ஒரு ஒரு தம்பிக்கோ ஒரு அண்ணனுக்கோ ஒரு சகோதரிக்கோ எல்லாரும் எல்லாரும் செய்யறாங்களா கிடையாது கண்டுக்கு கூட மாட்டான் சில பேர் சில பேர் எல்லாத்தையும் செய்வான் புரியுதா அது போலதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு விதம் இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முறை இருக்கும் அந்த எந்த நிலையில நம்ம இருந்தால் நம்ம எதை அடையலாம் நீங்கள் எதையுமே அடைய முடியலன்னா எல்லாத்தையும் அடையலாம் அது பரிகாரத்தின் மூலமாக அதை முயற்சி செய்து பாருங்கள் நம்மளுடைய அடியார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த பரிகாரம் என்னும் தீர்வு ஒவ்வொரு அமாவாசையிலும் செய்யப்படுகின்ற வருகிற அமாவாசை ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் அந்த அமாவாசைக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் ஒரு மூன்றரை மணி நேரத்திலிருந்து நாலு மணி நேரம் என்னோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அந்த ப அந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு அதற்குண்டான தீர்வு நான் என்ன கர்ம வினைகள் நான் என்ன அதை அனைத்தும் தெரிந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் தெரியாம உள்ள வர வேண்டாம் ஏன்னா தெரிந்து கொண்டாதான் நீங்க புரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் வேணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு செய்யுங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஏழு வயது பதினாலு வயது இருபத்தோரு வயதுக்குள் செய்து கொடுங்க திருமணத்துக்கு முன்னாடி செய்து கொடுங்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு முன்னாடி செய்து கொடுங்கள் நல்ல கல்வி சின்ன வயசுலையும் கல்விக்கு சேரத்துக்கு இத்தனை லட்சம் கட்டுறீங்க அதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்து கொடுங்க அந்த கல்வி நிலையத்தை விட்டு வரதுக்குள்ள உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு போன பிள்ளை நாளைக்கு வீடு வீடுக்கு வருதா இரவன் பயமாக இருக்கு அந்த மாதிரி அத்தனை மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பரிகாரம் நிரந்தர திருவை உலகத்தில் உள்ள அத்தனை நம் ஜெய்ப்புத்துங்கிறா பிடத்தின் அடியார்கள் கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக பெரிய மாற்றம் வரும் ஏற்கனவே பரிகாரம் செய்தவர்கள் இப்போ மாற்றம் வந்தது அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அத்தனை பேருக்கும் அந்த மாற்றத்தை புகுத்தி கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு ரூபா வாங்காமல் அத்தனை பேரும் அதை தெரிந்து கொண்டு மாற்றம் வந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க இல்லனாலும் சொல்லுங்க உங்களை விரைவில் சந்திக்க இருக்கின்றேன் சரியா சுவாமி வெளிநாட்டில் இருப்பவர்களும் கூட பரிகாரம் பண்ணிக்கலாங்கிறத அழகான முறையில சிறப்பாக நீங்க வலியுறுத்துனீங்க ஆலோசனை எப்படி பெறணுங்கிறது அழகான முறையில சொன்னீங்க சுவாமி இதுல சிம்ம முக கவசம் ப்ரொடெக்ட் தாய் இதை பத்தி நம்ம நிறைய பேசுறதுக்கு ஒரு அடியா இருக்காங்க பாத்து வணக்கம் வணக்கம் ஜெய் பிரத்யங்கரா நேரம் பேர் சொல்லுங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா சுவாமி பேசுங்க சொல்லுங்க பாரதிபன்

சூழ்நிலை முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு எளிமையான விஷயம் தான் இந்த சிம்ம முகக்கவசம் சிம்ம முகக்கவசம் எப்படி இருக்கும் பாருங்க அன்னையின் சிம்மத்தை நம் இதய சிம்மாசனத்தில் எப்பொழுதும் வைத்துக்கிறோம் எப்படி இதய சிம்மாசனம் அவன் நம்ம கூடவே இருந்துட்டானா நமக்கு என்னமா பிரச்சனை இன்னைக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு இந்த சிம்ம முகக்கவசத்தை கொடுங்க பயமே இல்லாம போயிடும் தாழ்வு மனப்பான்மை தற்கொலை மனப்பான்மை நமக்கு எதுவுமே கிடைக்காது எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இதை கொடுங்கிட்டேன் அம்மா அம்மாவே உன் கூட இருக்கா சிம்ம முகக்கவசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும் அத்தனையும் அணைகள் இருந்து அவனுக்கு வெற்றி புரியுதா சின்ன பையன் வந்து சொன்னான் எனக்கு அம்மா சிம்ம முகக்கவசம் வாங்கி தர மாட்டேன்றாங்க சுவாமி அப்படின்னா அவங்க ஆலோசனை பார்க்கும்போது இந்த அப்பா வச்சுக்கோ முடியும் போது காசு கொடுன்னு கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன் நான் இன்னும் சூப்பரா இருக்கேன் சுவாமின்றான் குழந்தைகளுக்கு தெரியுது புரியுதா நம்ம அந்த சிம்ம முகக்கவசம் அணிந்தால் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் போட்டுருக்காங்க அஷ்டமி முகத்தில் பார்க்கற வரும்போது குழந்தைங்க அது மேலே இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் டூட்டு நம்ம குழந்தைக்கு போட்டுருக்கோம் அவன் கேட்கறான் சுவாமின்றாங்க டிவியை பார்த்து கேட்கறான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா சந்தோஷம் அந்த சிம்ம முகக்கவசம் அவர்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் நல்ல புத்தியை கொடுக்கும் தாழ்வு மனப்பான்மை அறவே ஒழுத்து விடும் எத்தனையோ பேர் குடிக்கிறாங்கன்றாங்க பாருங்க அந்த குடி இல்லாமல் ஆக்குது ஒழுக்கத்தை வருது இந்த சிம்ம முகக்கவசத்தை போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போனால் வீட்டில் உள்ள வர்த்திட்டு இருந்து குடிக்காம இருக்கான் கணவன் தாய் தந்தை தந்தை முக்கியமா தாய் தந்தைகளா இருக்கிறவங்க பிள்ளைகள் இந்த மாதிரி மாறும் போது அப்படியே சந்தோஷப்படுறாங்க ஐயோ என் ஒரே இந்த சிம்ம பேர் சில பேர் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த பொறுமை இருக்கணும் புரியுதா அந்த சிம்ம முகக்கவசத்தில் அவ்வளோ சக்திகள் இருக்கு அதோடு சேர்ந்து புரொடெக்டர் தாயத்து பெற்றுக்கொள்ளுங்கள் சிம்ம முகக்கவசமும் அணிந்து கொண்டால் பரிகாரத்துக்கு சமமாக இருக்கிறது கொள்ளுங்கள் ப்ரொடெக்டர் அணியும் போது எத்தனையோ பேருக்கு கண் கந்திருஷ்டி அந்த கண்திருஷ்டியை நம்ம கண்டு கண்டு கொள்வதே இல்லை கந்திருஷ்டி இருப்பது தெரியவே தெரியாது பல லட்சங்கள் கொடுத்து செய்வன சேராம பாருங்க அதை விட மோசமானது கந்திருஷ்டி அந்த இருந்து வெளியே வர ஜெய் ப்ரொடெக்டர் போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமா இருந்தா பரிகாரம் போனோம் அதுக்கு வேற முறைகள்லாம் இருக்கு ஒரு சும்மா அதாவது ஒரு நீங்க ஆரம்பத்திலே முலையிலே கிள்ளி எறியக்கூடிய இடத்துல இருக்கும் இந்த ப்ரொடெக்டர் புரொடக்டர் தயக்காசம் ரெண்டு பேருக்கும் பயணதாக கந்திருஷ்டி செய்வனையிலிருந்தே காப்பாத்துது ஜெய் ப்ரொடெக்டர் தயத்து அதிகமா இருந்தா நீங்க அடுத்த கட்டத்துக்கு வரணும் புரிஞ்சுக்கோங்க அணிந்து கொண்டால் நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் வருது அதை பயன்படுத்திக் இரண்டும் அணிந்து கொண்டு ஜெய் பிரபஞ்ச சக்தி என்னை ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி பொடி வாரத்தில் ஒரு நாள் தா 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 பாதம் வரை தடவி கொண்டு குளிக்க வேண்டும் அதை எப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் வாரத்தில் ஒரு நாள் பிரஜை பிரபஞ்ச சக்தி என்னை நம் உடம்பில் தடவி கொள்ள வேண்டும் அதுவும் சொல்லித் தருவாங்க தினசரி வேண்டும் கொண்ட இரண்டும் தடவிக் கொண்டு சிமமோ கவசம் புரொடக்டர் அணிந்து கொண்டால் நடக்காத விஷயங்கள் நடக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராஜ கால பூஜை செய்யற தடை வருது பாதகமல பூஜை செய்யறேன் தட வருது ஜெய் பிரபஞ்ச சக்தி என்னை ஜெய் பிரபஞ்ச சக்தி படி பயன்படுத்துங்க தடை நீங்கும் புரியுதுங்களா ஜெய் சர்வமங்கல என்னை இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தை பேசுனா பாருங்க வேணுண சாமி இருபது நிமிஷம் வேண்டிட்டு வான்னு சொன்னீங்க அது மாதிரி இருபது நிமிஷம் வேண்டாம் நடந்துச்சு கேட்டது கிடைக்கும் அது உடனே கிடைக்க வேண்டிய விஷயம் பவுண்டேஷன்ல இருந்து கூப்பிடுனா உடனே கிடைச்சிருச்சு எனக்கு ஒரு கோடி வேணும்னு உடனே வேணும்னா எப்படி இருக்கும் லாட்டரி சீட்ல பணம் வேணும்னு கேட்டா எப்படி இருக்கும் லாட்டரி சீட்டை நம்பாது இப்போ வரைக்கும் வெளிநாடு போகும்போது வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் கேட்பாங்க நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க அதிர்ஷ்டத்தை நம்பாத தெய்வத்தை நம்பு உழைப்பை நம்பு நிச்சயமா வரும் அதனால மாற்றம் வரும் இந்த சிம்ம கவசம் ப்ரொடெக்டிவ் தாயத்தை அணிந்து கொண்டு ஜெய் பிரபஞ்ச சக்தி ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியை பயன்படுத்துங்கள் நம்ம வீட்டில் ராவுகால பூஜை பண்ணும்போது சர்வமங்கல எண்ணையை விட்டு தயவு செய்து பண்ணுங்க தடை வரவங்களுக்கு அந்த ராவுகால பூஜைக்கு தடை இல்லாமல் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும் பூஜை செய்யும் போது இந்த சர்வமங்கல எண்ணையை விட்டும் தடை வருதுன்னா நம்மள மாற்றும் வீட்டில் தடை இருந்தா சர்வமங்கல எண்ணெய் நம்ம கிட்ட தடை இருந்தா ஜெய் பிரபஞ்ச சக்தி என்ன ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு கிடையாதுமா ரொம்ப செலவு கிடையாது அதிகாரிகளுக்கு தெரியும் இன்னமும் விலை குறைச்சிட்டு வரேன் இன்னமும் குறைப்பேன் பிற்காலத்துல எனக்கு அந்த தேவைகளை போட்டு அந்த அந்த மூலப்பொருள் இருக்கு இல்லையா அதோடைய விலை குறைந்தால் நிச்சயமா குறைப்பேன் அதுக்குண்டான எளிமையான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் அப்ப எல்லாமே குறையும் பிற்காலத்துல அத்தனையும் குறையும் சிம்ம வெளிநாட்டுக்கு ஒரு விலை இங்கு ஒரு விலை வச்சிருந்தா அதையும் மாத்தியாச்சு ஜெய் ப்ரொடெக்டர் எப்படி ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுலையும் சரி வெளிநாட்டுக்கும் சரி ஒரே விலை அத்தனையும் மாத்தி கொண்டு வரேன் மிக விரைவில் பாதகமலத்துக்கும் அந்த சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக என்னை வேலை வாங்குகிறார் உங்களுக்காக என்னோடு பேசுகின்றார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஜெய் பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தி என்னையும் ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமாக சிம்மோ கவசம் ப்ரொடெக்டர் தாய் தணிந்தவர்கள் அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராவுகால பூஜை புதிதாக பயன்படுத்துகின்றவர்கள் ஜெய் பிரபஞ்ச சக்தி என்னை ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியோடு ராவுகால பூஜை ஆரம்பிங்க தடையே வராது நினைத்தது நடக்கும் சர்வமங்கல என்னை விட்டு விளக்கேற்றி இருபது நிமிடம் வேண்டிக் சரியா ஜெய்

சாமி குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை எதுகளமா இருக்கு முன்னேறி வரலாம் பாக்கையில ரொம்ப தடைகள் வருது நீங்க பேசும்போதே நிறைய பிரச்சனை இருக்குமா வீட்டுல இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே நீங்க எனக்கு கூப்பிட்டு இருக்கீங்க இல்லையா அதுலயே மாறும் அதனால இப்ப ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் கூட சேர்ந்து சொல்லுங்க ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரதிங்கரே ஏனா இப்ப பேசும்போதே உங்க வீட்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னே தெரியல அது அம்பாள் சொல்றா புரியுதா நான் சொல்றது சரியா இல்லையா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கவலைப்படாதீங்க கலங்காதீங்க இந்த இருக்கின்றால் உங்களுக்கு மாற்றங்கள் தர இருக்கின்றால் ராவு கால நேரத்தில் இன்று ஒன்றரை மூணு ராவு காலத்துல ரெண்டு தீபம் பேரிச்சம்பளம் தண்ணி வச்சு அம்மா உடனே ஆரம்பிச்சிருங்க நாளைக்கு அஷ்டமி படத்தை வச்சு பூஜை பண்ணலாம் முடிஞ்சா அஷ்டமி நருனி சிவமத்தில் கலந்து கொள்ள இல்ல அடுத்த அஷ்டமிக்கு வாங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை பெறும் ஒரு பிடி உணவு கோமாதா கொடுங்க மூன்று மாதத்துல நிம்மதியா இருக்குன்னு என்ன தேடி வந்து என் முன்னாடி வந்து நின்னு சொல்லுங்கம்மா நன்றிமா உங்களின் அழைப்புக்கு சுவாமி வழிபாட்டு இன்றைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் சுவாமி ஜூலை நான்காம் தேதி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சண்டிகோமம் மற்றும் அமாவாசை கூட்டு வழிபாடு இதன் சிறப்பை சொல்லிடுங்க சுவாமி யாரெல்லாம் சண்டிகோமம் என்பது அனைத்து விதமான மங்களத்தையும் தரவல்லது இந்த சண்டி சண்டிஹோமத்தில கலந்து கொள்ளும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தடையாக இருக்கின்றோ என்னென்ன மங்களங்கள் வர தடையா இருக்கோ அத்தனையும் மாற்றங்கள் வரும் அதை நம்மளுடைய அடியார்கள் புதிதாக பார்க்கின்றவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சண்டிகோமம் என்பது ராஜாதி ராஜர்கள் தான் செய்ய முடியும் அந்த காலத்துல பிரம்மாண்டமான பொருட்கள் செய்யும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எளிமையா செய்யும் பல கோயில்களை வருடத்துக்கு ஒரு முறை செய்வாங்க

அந்த மங்களங்கள் எல்லாம் கூட்டி தருவது மங்கள மகா சண்டி ஹோமம் ரொம்ப எளிமையாக சொன்னா அந்த மங்கள மகா சண்டிகோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அடுத்த வியாழக்கிழமை நான்காம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அது போகாட்டுக்கு நடந்துட்டு ஒரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் எங்கே இருந்தாலும் அந்த ஹோமத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் இருக்கணும் அதான் அந்த ஹோமத்துடைய பலன் அந்த மந்திரத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அதை கேட்டாலே உங்களுக்கு பலன் புரியுதுங்களா அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அடுத்த காலம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நேரத்தில் கூட்டு வழிபாடு சிறப்பு கூட்டு வழிபாடு அம்பாள் முன்னாடி உங்களுடைய அமாவாசை நாயகி எல்லாரும் ஹோமங்கள் செய்வாங்க எனக்கு அதை சொல்லல எல்லா நேரத்திலையும் ஹோமங்கள் அவள் சொன்னதை மட்டும்தான் நான் கடைபிடிச்சிட்டு சாஸ்திரத்துல இருக்கிறத என்னால எடுத்துக்க தெரியாது எனக்கு சாஸ்திரங்கள் அம்பால் தான் தெரியும் ஜெய் ஜெய் பிரத்திங்கிதா தான் எனக்கு எல்லாம் அவள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் அந்த அமாவாசை நாயகியான அன்று வெள்ளிக்கிழமையில ஐந்தாம் தேதி கூட்டு வழிபாட்டிற்கு அவசியம் கலந்து கொள்ளுங்கள் அந்த கூட்டு வழிபாட்டில் வைத்து திருஷ்டி தேங்காய் வழங்கப்படுகிறது உங்கள் வீட்டு வாசலில் அந்த திருஷ்டி தேங்காயை கட்டுங்க தீ வினைகளும் உங்கள் வீட்டை நோக்கி வராது ரொம்ப எளிமையான விஷயம் பூஜை செய்கிறவங்களும் கட்டலாம் பூஜை செய்யாதவங்களும் கட்டலாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இரண்டு இந்த நாளைக்கு சண்டி நாளைக்கு அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு இல்லையா இந்த ஹோமத்துக்கு முதல் வர முயற்சி செய்யுங்கள் அது முடியாதவர்கள் அடுத்த வாரம் அதனால்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் தகவல் தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக பார்க்கின்றவர்கள் வருவதற்கு பயன்படுத்துங்கள் அந்த மண்ணை யாகத்தின் போது வந்து மிதிக்க பாருங்கள் யாகம் பார்க்கில் யோகம் கிட்டும் புரியுதுங்களா அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் கொண்டு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மண்ணை மிதிச்சுக்கிட்டு வந்த உடனே நாளைக்கு வந்தாலும் சரி அடுத்த வாரம் வந்தாலும் சரி எப்ப வந்தாலும் வந்த உடனே அம்பால் படத்தை வாங்கிக்கோங்க முடியலன்னா நீங்களே உங்க பொருட்சொரு பிரிண்ட் போட்டு கையில கொண்டுவாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அம்மா கூடவா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீ கூட வந்து எனக்கு நிகழ்த்தி கொடு என் கூட வேறும் ஜெய்பரத்துங்கிறே ஜெய் ஜெய்பிரதம் சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போங்க நிச்சயமா உங்க கூட இருப்பா நாளை வளர்பிறை தேய்புறை அஷ்டமி நடுனிசி ஹோமம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை சண்டி ஹோமம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி அமாவாசை இந்த நங்களை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பெறுங்கள் அன்னையை அழைத்து செல்ல முயற்சி செய்யுங்கள் புதிதாக பார்க்கின்றவர்கள் சரியா ஜூலை நடக்க பார்க்கின்ற மகா சண்டி ஹோமம் மற்றும் அமாவாசை கூட்டு வழிபாடு பற்றி அதில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அதன் சிறப்பு பற்றி அழகான முறையில் விவரத்தீங்க இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பயன்படுத்துவாங்க சுவாமி நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் வந்தாச்சு எவ்வளவு பேசினாலுமே பத்தாது அத்தனை விஷயங்கள் நீங்க பொக்கிஷமா கொடுத்திருக்கீங்க அத்தனை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அகலனும் மக்கள் சிறப்பாக செழிப்பாக இருக்கணும் இந்த நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி எல்லோரும் எல்லா வளங்களின் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே சுவாமிகள் உங்களுக்காக குருமுகமாக எடுத்து சொல்றாங்க அதை நீங்க நிச்சயமாக வாழ்க்கையில பயன்படுத்திக்கணும் மாற்றங்கள் பல ஏற்படும் மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகின்றேன் அது ஒரு நன்றி வணக்கம் வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசு சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரித்யங்கரா பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று அலுவலகம் மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ அருளுரைகள் அருள் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க